ஹே காய்ஸ், கவாசக்கி அப்கமிங்கில் W175 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஒரு பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கவாசக்கியோட W175 பொறுத்த வரைக்கும் எப்படி யமஹாவோட XSR 155 இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டே வந்து ஒரு காலுக்கு கலக்கிட்டுருக்கோ, அதே மாதிரி தான் W175 அப்படிங்கிற கவாசக்கியோட பைக்கும் ஒரு காலுக்கு கலக்கிட்டுருக்கு. ஏன்னா இந்த பைக்கோட லுக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கும், அதாவது ரெட்ரோ ரோட்ஸ்டர் லுக்கில் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய பைக்காகவும் இருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் உங்களுக்கு கிடைக்கும், ஃபிளாட் சீட், ரவுண்டடான ஹெட் லேம்ப், ரவுண்டடான உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸோ மைலேஜும் உங்களுக்கு வந்து தாரமாராக கொடுக்கும். பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஷின் நண்பா, உங்களுக்கு கவாசக்கியோட W175 இந்த பைக் பிடிக்குமா இல்லாட்டி XSR 155 பிடிக்குமா அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே இந்தியாவில் ஸ்பை பண்ண இமேஜஸ். ஸோ அப்கமிங் W175 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டரை கவாசக்கி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஏதாவது ஒரு பிக் ஒரு ஈவெண்ட் வரும்போதோ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கவாசக்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவாசக்கியில் W175 அப்படிங்கிற இந்த ஒரு பைக் மட்டும் வரப்போகிறது கிடையாது. நிஞ்சா 400 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அண்ட் Z400 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக், இது எல்லாமே வந்து அப்கமிங்கில் கவாசக்கி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவாசக்கியோட W175 பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியா ஐ மீன் இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் W175 பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்தியாவில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130,000 1,45,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் 177 cc 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்குன்னா 13 horsepower அண்ட் பீக் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 13.2 Nm டார்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமி டபுள் கேடல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் பாக்ஸ் செக்ஷன் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் ஃபோர்க் ரியர்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக கிடையாது, ஷாக் அப்சர்வர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டபுள் மீன் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் சேனல் எபிசோடாவது கண்டிப்பாக இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்துட்டு ட்ரம் பிரேக் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரெண்டு வேரியண்ட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் கண்டிப்பாக அப்கமிங்கில் வந்துச்சு அப்படின்னா டியூவல் டிஸ்க் பிரேக் வரும் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பைக்கோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் அப்படிங்கிறது பியூரான கிளாசிக் பைக் அப்படின்னு சொல்லலாங்க. ரவுண்டடான ஹெட்லேம்ப், சிங்கிள் எக்ஸாஸ்ட், ஸ்போக் வீல்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்சோல், அது மட்டும் இல்லாமல் அனலாகும் உங்களுக்கு வந்துட்டு சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் அதாவது செமி கிளஸ்டர் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாகவும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ரவுண்டட் அப்படின்னு வரும்போதே அனலாக் கிளஸ்டர் தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்லையும் உங்களுக்கு அனலாக் கிளஸ்டர் தான் இருக்குது. அண்ட் வெரி பேசிக்கான சர்க்குலர் ஸ்பீடோமீட்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 126 kg ஆஃப் வெயிட் தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 130,000 1,45,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் நிறைய பேர் வந்துட்டு ஒரு விரும்பி வாங்கக்கூடிய பைக். ஏன்னா கவாசக்கில் ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள் அது ஒரு 1.5 lakh வருது அப்படின்னா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவாசக்கில் நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 lakh இல்லாமல் எந்த ஒரு பைக்கும் உங்களால் வாங்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு பியூரான கிளாசிக்கான ஒரு பைக்காகவும் இருக்கும், ஒரு நல்ல ரெட்ரோ ரோட்ஸ்டர் பைக். அண்ட் லுக்கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்குது, ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது, மெயினாக பார்க்கும்போது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். இன்றைக்கி இந்தியாவில் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட FZX 150 அப்படிங்கிற ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. பட் அந்த பைக் வந்து XSR-க்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக XSR-க்கு ரீப்ளேஸ் பண்ணாது. பட் FZ பேஸ்டு மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறனால அது வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா அது வந்து யாரும் யோசிக்கலை. பட் அப்கமிங்கில் இந்த கவாசக்கியோட W175 மட்டும் இந்தியாவில் அப்படியே லான்ச் பண்ணாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பெரிய ரைவலாக நிறைய பைக்ஸ் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னா இந்தியாவில் FZX 150 அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இருக்குது. அப்கமிங் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.